ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு ஷோபீஸ் டைம். எனக்கு இன்னும் நிறைய பெயிண்டிங் சொல்லி கொடுக்கறீங்களா? நெக்ஸ்ட் மெத்தட் ஸ்காட்ச் டேப் பெயிண்டிங் பார்க்கலாம். ஸ்காட்ச் டேப்னா என்ன? நான் பார்த்ததே இல்லையே. இதுதான் ஸ்காட்ச் டேப். செல்லோ டேப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்காட்ச் டேப் பேப்பரில் ஸ்டிக் பண்ணிட்டு எடுத்தால் பேப்பர் கிழியாமல் அதே மாதிரி இருக்கும். ஸோ ஸ்காட்ச் டேப் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சென்டரில் கிராஸ் கிராஸாக ஸ்காட்ச் டேப்பை ஸ்டிக் பண்ணிடலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம். எல்லா லைட் கலர்ஸும் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். பெயிண்ட் பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனப்புறம் தான் ஸ்காட்ச் டேப் ரிமூவ் பண்ணணும். இப்போ ட்ரை ஆயிடுச்சு, நான் ஒன்றா ரிமூவ் பண்ணுறேன். நல்ல கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கிடைச்சிருக்கு. இதில் ஸ்மைல் எழுதி ஃபினிஷ் பண்ணிடலாம். லாஸ்ட் மெத்தட் தம் பெயிண்டிங் பார்க்கலாம். தம் ஃபிங்கர்ல எப்படி பெயிண்ட் பண்றது? நல்லா இருக்குமா? ஃபைனலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெயிண்ட் இப்படி தம் ஃபிங்கர்ல டிப் பண்ணிட்டு பேப்பர்ல பேஸ்ட் பண்ணுங்க. கிராஸ் கிராஸா பேஸ்ட் பண்ணணும். நம்ம கேக்டஸ் பிளான்ட் கிரியேட் பண்றோம், சோ அதுக்காக இப்படி கிராஸ் கிராஸா பேஸ்ட் பண்ணுங்க. கிரீன் கலர் பெயிண்ட் பண்ணிட்டு கேக்டஸ்க்கு பாட் பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி மட் பாட் கிரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கேக்டஸ்க்கு குட்டி குட்டியா முள் இருக்கும், ஸோ பிளாக் கலர் பெயிண்ட்ல குட்டி குட்டி லைன்ஸ் டிரா பண்ணிக்கோங்க. ஃபைனலி டோன்ட் ஹர்ட்னு எழுதி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபோர் மெத்தட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எல்லாமே உங்க ரூம்ல வால்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஃபோர் மெத்தட்ஸ்மே நானு ட்ரை பண்ணிட்டு என் ரூம்ல பேஸ்ட் பண்ண போறேனே. அது பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபீஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.